தமது பூர்வீக நிலங்களை விடுவித்து தாருங்கள் என வயாவிளான் மீள்குடியேற்ற சங்க பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை. செம்மலை நீராவி அடிப்பிள்ளையார் ஆலய வளாகத்தில் பௌத்த மதகுருவின் கூடவுடல் தகனம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரிலும் கண்டன போராட்டம். ஒருமித்த நாட்டுக்குள் அதி உச்ச அதிகார பகிர்வு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் தளத்தை நிரூபிக்கும் கூட்டத்தை 10ஆம் தேதி நடத்த உள்ளதாக கட்சியின் செயலாளர் அகிலவிராஜ் காரியவம்ச தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான கேப் வெஸ்டோவில் காலநிலை மாற்றம் காரணமாக நூற்றுக்கணக்கான திமிங்கிலங்கள் உயிரிழந்து கரையொதுங்கியுள்ளன. பொலிவியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக சுமார் 2 மில்லியனுக்கும் அதிகமான வனவிலங்குகள் உயிரிழந்துள்ளன. சிறந்த அணிகளுடன் விளையாடினால் மட்டுமே எமது அணி வலுவடையும் என ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் ரஷித் கான் தெரிவிப்பு. கரீபியன் பிரீமியர் லீக் T20 தொடரில் 23வது லீக் போட்டியில் பர்படோஸ் ட்ரைடன்ஸ் அணி 63 ஓட்டங்களால் வெற்றி.